தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் இன்று மாலை தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவை கடந்த ஜூன் 21ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் அமைச்சரவை கூட்டத்திற்கு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்தும் விவாதிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் முக்கிய கொள்கை முடிவுகள் எடுக்கவும் வாய்ப்புள்ளது என தெரியவந்துள்ளது. அதிக விலைக்கு மின்சாரத்தை கொள்முதல் செய்ததால் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 424 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இந்திய கணக்காய்வு தணிக்கையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக தவறான நிர்வாகத்தால் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாகவும் இதுகுறித்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தனியாரிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டதில் குளறுபடி நடைபெற்றதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரவையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்திய கணக்காய்வு தணிக்கையின் அறிக்கையில் GMR மின் கார்ப்பரேட் நிறுவனத்தின் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் 15 ஆண்டுகள் ஒப்பந்தம் செய்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் முடிந்த நிலையில் மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டது. இதனால் 737.40 மில்லி யூனிட் மின்சாரத்தை 824.77 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு யூனிட் 12.77 ரூபாய்க்கு பெறப்பட்டுள்ளது. இதனால் தணிக்கையின் போது ஒப்பந்தத்தை நீட்டிக்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. அப்போது சந்தை விலையை விட அதிக விலைக்கு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் வாங்கியுள்ளது தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 424 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற போவதில்லை என்று தெரிந்த காரணத்தாலேயே கடந்த அதிமுக ஆட்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லையா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். 16வது தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் சமூக நீதியை காத்த நீதி கட்சியின் வரலாற்று தொடர்ச்சியில் திமுக ஆட்சி அமைத்திருப்பதை பெருமையாக கருதுவதாக கூறினார். இது ட்ரெய்லர் தான், முழுநீள படத்தை திரையில் காண்பீர்கள் என்பது போல ஆளுநர் உரை ஒரு முன்னோட்டம்தான் என கூறிய முதலமைச்சர், திட்டங்கள் அனைத்தும் பட்ஜெட்டில் இருக்கும் என தெரிவித்தார். மேலும் 100 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்கள் புதுப்பிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். கடந்த காலங்களில் மக்கள் நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்த வேளாண் திருத்த சட்டங்கள், இந்திய குடியுரிமை சட்டம், மீத்தேன் நியூட்ரினோ கூடங்குளம் திட்டங்களுக்கு எதிராக அறவழியில் போராடிய பொதுமக்கள் மீது போடப்பட்டிருந்த வழக்குகள் திரும்ப பெறப்படும் என உறுதியளித்தார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் பத்திரிகையாளர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு திரும்பப் பெறும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். வட மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை பெருக்கிட திண்டிவனம் மற்றும் செய்யாறு பகுதியில் 22,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 2 பெரும் தொழிற்சாலைகள் நிறுவப்படும் என கூறினார். கொரோனாவுக்கு பிந்தைய பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு மருத்துவ மையங்கள் அமைப்பதோடு அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் சிறப்பு மையங்கள் அமைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் கொரோனா அதிகரித்ததாக எதிர்க்கட்சிகள் கூறுவதற்கு பதிலளித்த முதலமைச்சர், தேர்தலில் வெற்றி பெறப் போவதில்லை என்று தெரிந்த காரணத்தினாலேயே கடந்த அதிமுக ஆட்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லையா என கேள்வி எழுப்பினார். சென்னையில் டெல்டா பிளஸ் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட செவிலியர் குணமடைந்து விட்டதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கவியரசு கண்ணதாசனின் 95வது பிறந்தநாளையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கும் படத்திற்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னையில் செவிலியர் ஒருவருக்கு டெல்டா பிளஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது உண்மைதான் என்றும், செவிலியருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் டெல்டா பிளஸ் வைரஸ் வீரியமிக்கது என்றாலும் தொடர் சிகிச்சை அளித்து அதனை குணப்படுத்தலாம் என்று தெரிவித்தார். எனவே பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட அவசியமில்லை என விளக்கமளித்தார்.
இந்நிலையில் ஏற்கனவே வெளிநாட்டு விமானங்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் விமான சேவை தொடங்கினாலும் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் கூறினார். கோட்டூர் எல்லேமன் கோவில் தெருவை சேர்ந்த அன்பரசி என்பவருக்கு டெல்டா பிளஸ் வைரஸ் தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர் இப்பொழுது நலமுடன் இருக்கிறார். நார்மல் அடைந்து வேலைக்கும் சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு செவிலியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடன் தொடர்பில் இருந்த திரு பிரதாப் என்பவருக்கும் நெகட்டிவாக இருக்கிறது. இது அச்சம் கொள்ள தேவையில்லாத ஒன்று என்றுதான் இன்றைக்கு கருதப்படுகிறது. இந்த வைரஸை பொறுத்தவரை வீரியமிக்கது, வேகமாக பரவக்கூடியது என்றாலும் கூட தொற்று கண்டறியப்பட்ட நாள் முதல் அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த சிகிச்சை கொரோனா வைரஸ் என்கின்ற அளவிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் இப்பொழுது நலமுடன் இருக்கிறார். தேசிய அளவிலும் உலகளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். திமுக ஆட்சியில் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கான பதிலுரையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அதற்கு பின் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்திற்கு நலன் பயக்கும் பல முக்கிய திட்டங்கள் இடம்பெறவில்லை என கூறினார். அதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், காவிரி கோதாவரி நதிநீர் இணைக்கப்படும் என நீங்கள் சொன்னதை கடந்த ஆட்சியில் செய்யாமல் விட்டுவிட்டீர்கள் என குற்றம் சாட்டினார். மேலும் மாநிலத்திற்குள் இருக்கும் ஆறுகளை இணைக்க அதிமுக அரசு தவறிவிட்ட நிலையில் மாநிலங்களுக்கு இடையே ஆறுகளை இணைக்க ஆலோசனை வழங்குவதாக எனவும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை மாலை 5 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என்றும் உள்ளாட்சித் தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தேதி மாற்றப்பட்டு நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு தளர்வு நடவடிக்கையாக நாளை முதல் சென்னையின் புறநகர் ரயில் சேவை மீண்டும் செயல்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. கொரோனா இரண்டாம் அலை கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக தமிழகத்தில் புறநகர் ரயில் சேவையானது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது பாதிப்புகள் மெல்ல மெல்ல குறைந்து வருவதையொட்டி தமிழகத்தில் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நாளை முதல் சென்னை எல்லைக்கு உட்பட்ட புறநகர் ரயில் சேவை இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. முகக்கவசம் உள்ளிட்ட அனைத்து கட்டுப்பாடு நடவடிக்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் முகக்கவசம் அணிய தவறுபவர்களிடமிருந்து 500 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. DRDO கண்டுபிடித்துள்ள மருந்தை விற்பனைக்கு அனுமதித்தால் மூன்றாம் அலையை எதிர்கொள்ள முடியும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் கண்டுபிடித்த கொரோனா மருந்து மே மாதம் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டாலும் சந்தைக்கு வரவில்லை என சரவணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஒப்புதல் அளித்த போதும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள், DRDO கண்டுபிடித்துள்ள மருந்தை விற்பனை செய்தால் மூன்றாம் அலையை எதிர்கொள்ள முடியும் என கருத்து தெரிவித்து நாளைக்குள் விளக்கமளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். உலகளாவிய பொருளாதாரத்தில் பொம்மைகள் உற்பத்தி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பொம்மைகளின் உற்பத்தி முக்கிய பங்கு வகிப்பதாக மோடி கூறி வருகிறார். கடந்த ஆண்டு நடைபெற்ற மனதின் குரல் நிகழ்ச்சியில் உலகின் பொம்மை தயாரிப்பு மையமாக இந்தியா மாற முடியும் என்று தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் டாய் கேதான் 2021 நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது ஒரு குழந்தையின் முதல் புத்தகம் மற்றும் நண்பர்கள் பொம்மைகள் என்றும், ஆனால் பொம்மை உற்பத்தியில் மற்ற நாடுகளை விட இந்தியா பின்தங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் உலகளாவிய பொம்மைகள் சந்தை சுமார் $100 பில்லியன் இருக்கும் நிலையில் அதில் இந்தியாவின் பங்களிப்பு சுமார் $1.5 பில்லியன் மட்டுமே இருப்பதாகவும் கூறினார். நாகர்கோவிலில் தடுப்பூசி போடுவதற்காக நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் டோக்கன் தீர்ந்து போனதால் மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் உள்ள கொரோனா தடுப்பூசி மையங்களில் அதிகாலை முதலே பொதுமக்கள் தடுப்பூசி டோக்கன் வாங்க குவிய தொடங்கினர். ஒவ்வொரு மையங்களிலும் அதிகப்படியான பொதுமக்கள் குவிய தொடங்கி வரிசையில் நின்று டோக்கன்களை பெற்று சென்றனர். இந்த நிலையில் டோக்கன் தீர்ந்து போனதாக அதிகாரிகள் அறிவித்ததால் பல மணி நேரம் காத்திருந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். புதுச்சேரியில் நிலவும் சிக்கல் மேலும் தொடரும் என்றும் இந்த ஆட்சி குறைப்பிரசவத்தில் முடியும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியே சென்றவர்கள் தற்போது நடுத்தெருவில் நிற்கிறார்கள் என விமர்சித்தார். ஒன்றிய அரசு என அழைப்பது பொருத்தமான ஒன்று எனவும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியை விட்டு காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்து வெளியே சென்றவர்கள் நடுத்தெருவில் நிற்பார்கள் என்று சொன்னார். இப்பொழுது ஜான்குமார் நடுத்தருவில் நிற்கிறார், அடுத்து மல்லாடி கிருஷ்ணாராவ் நடுத்தருவில் நிற்கிறார். அவர் ஏனத்தில் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்களை அழைச்சி போய் தேர்தல் நிற்க வச்சு அவரை தோக்கடிச்சுட்டு அவர் நடுத்தருவில் நிற்கிறார். நடிகை நிவேதா பெதுராஜுக்கு கரப்பான் பூச்சி ஃப்ரைட் ரைஸ் கொடுத்த உணவகத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரபல நடிகை நிவேதா பெதுராஜ் ஸ்விக்கி செயலி மூலம் சென்னை ஓஎம்ஆரில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் சாப்பாடு ஆர்டர் செய்துள்ளார். உணவகம் டெலிவரி செய்த உணவில் கரப்பான் பூச்சி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த நிவேதா உணவில் கரப்பான் பூச்சி இருக்கும் புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். குறிப்பிட்ட உணவகம் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகை நிவேதா பெதுராஜ் வலியுறுத்தியதை அடுத்து 48 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாக ஸ்விக்கி நிறுவனம் உறுதியளித்துள்ளது. ரேஷன் கடைகளில் 2000 ரூபாய் பணம் மற்றும் 14 வகை மளிகைப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அதற்கான கால நிர்ணயம் எதுவும் செய்யப்படவில்லை என உணவுத்துறை தெரிவித்துள்ளது. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் பணம் மற்றும் 14 வகை மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு கடந்த 15 தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை நாளைக்குள் முடிக்க வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் கடந்த 22 தேதி ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் 2000 ரூபாய் பணம் மற்றும் 14 வகை மளிகைப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அதற்கான கால நிர்ணயம் எதுவும் செய்யப்படவில்லை என உணவுத்துறை தெரிவித்துள்ளது. கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவதாக சேலம் இது தொடர்பாக அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கட்சியின் கொள்கை குறிக்கோள் மற்றும் கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதால் சேலம் மாவட்ட மாணவர் அணி இணைச் செயலாளர் ராமகிருஷ்ணன், சிவகங்கை மாவட்ட புரட்சித் தலைவி பேரவை இணைச் செயலாளர் சரவணன், மகளிர் அணி இணைச் செயலாளர் சண்முகப்பிரியா மற்றும் திருநெல்வேலி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற முன்னாள் இணைச் செயலாளர் ராஜகோபால், தச்சநல்லூர் பகுதி மாணவர் அணி இணைச் செயலாளர் சுந்தரராஜ் ஆகியோர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் குரங்கு ஒன்று மூதாட்டியை கட்டிப்பிடித்து அன்பு காட்டும் வீடியோ வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மனிதர்களைப் போலவே விலங்குகளுக்கும் அன்பு உணர்வு உள்ளது. இதை உறுதி செய்யும் விதமாக வலைதளங்களில் பலர் வீடியோக்களை பதிவிட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஜோத்பூரில் உள்ள பலோடி பகுதியில் வசிக்கும் 90 வயதான மூதாட்டி பன்ரி தேவி என்பவரை குரங்கு கட்டிப்பிடித்து அன்பை வெளிக்காட்டிய சம்பவம் நடந்துள்ளது. இந்த குரங்கினை பன்ரி தேவி உணவளித்து பராமரித்து வந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் கடந்த சில நாட்களாக அவர் படுக்கையிலேயே இருந்து வருவதால் அவரை காண வந்த குரங்கு அவரது உடல்நிலை கண்டு அவரை ஆரத்தழுவி அன்பினை வெளிப்படுத்தியுள்ளது. தண்ணீரில் முதலையின் மீது அமர்ந்து கொண்டு உல்லாச சவாரி செல்லும் கொக்கின் வீடியோ இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது. மனிதர் மட்டும்தான் சவாரி செய்ய வேண்டுமா, நாங்கள் சவாரி செய்தால் ஒப்புக்கொள்ள மாட்டீர்களா என்பது போல கொக்கு ஒன்று ஆற்றில் ஓடும் முதலையின் மீது துணிச்சலாக நின்று கொண்டு இயற்கை அழகை ரசித்தபடியே உல்லாச பயணம் சென்றது. இந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது.
12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை ஆந்திர அரசு இதுவரை ரத்து செய்யாத நிலையில் மாணவர்களுடன் உயிருடன் விளையாடுகிறீர்களா என உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. அம்மாநிலத்தில் 500,000 மேற்பட்ட மாணவர்கள் 12 வகுப்பு தேர்வு எழுத உள்ள நிலையில் மொத்தமுள்ள 34,000 வகுப்பறைகளில் மாணவர்களை பாதுகாப்பு இடைவெளியுடன் அமர வைக்க எந்த மாதிரியான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது எனவும் விளக்கமளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை மாதத்திற்கு தேர்வுகளை ஒத்திவைக்க முடிவெடுத்த அரசுத்துறை அதிகாரிகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்கள் யாராவது தொற்றினால் உயிரிழந்தால் 1 கோடி ரூபாய் இழப்பீடு தொகையாக வழங்க நேரிடும் எனவும் ஆந்திர மாநில அரசை எச்சரித்துள்ளது. சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 28 தேதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வு பாதிப்புகள் தொடர்பாக 85,935 பேரின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான குழு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு மூலம் மருத்துவர் சேர்க்கையில் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஆராய நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் உயர்மட்ட குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. நீட் தேர்வு பாதிப்புகள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை அஞ்சல், மின்னஞ்சல் அல்லது நேரடியாக வந்து 23 தேதி வரை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்கள், மாணவர்கள் என 85,935 பேர் நீட் தேர்வுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்து தெரிவித்து பதிவு செய்துள்ளனர். மேலும் நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான குழு பெறப்பட்ட மனுக்கள் மீது வரும் 28 தேதி மீண்டும் ஆலோசனை நடத்துகிறது. அதன் பிறகு அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது. எதிர்காலத்தில் தோன்றக்கூடிய கொரோனா வைரசுகளில் இருந்து பாதுகாக்கும் விதமாக அமெரிக்க சூப்பர் வேக்சினை கண்டுபிடித்துள்ளது. மரபணு மாறிய டெல்டா மற்றும் டெல்டா பிளஸ் வைரசுகளின் தொற்று பரவலால் உலக நாடுகள் அச்சமடைந்துள்ளன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் புதிய ஹைபிரிட் வகை தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளனர். சூப்பர் வேக்சின் என பெயரிடப்பட்டுள்ள இந்த தடுப்பூசியானது தற்போது எலிகளுக்கு செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரசுகளின் ஆபத்தான புரத ஸ்பைக்குகளுக்கு எதிராக இந்த மருந்து சிறப்பாக செயலாற்றுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் இந்த மருந்தினை செலுத்திக் கொள்வதன் மூலம் ஆன்டிபாடிகளும் அதிகரித்து தொற்றுக்கு எதிராக உடலை இம்மருந்து தயார் செய்வதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சூப்பர் வேக்சினில் மேலும் பல கட்ட ஆய்வுகள் நடத்தப்பட உள்ள நிலையில் அடுத்த ஆண்டில் இந்த மருந்து பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என கூறப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். நெல்லையில் தவறான உறவில் ஈடுபட்டு வந்த மகளை அவரது தந்தையே அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணபேரி பகுதியைச் சேர்ந்தவர் சேர்மதுரை. கூலி தொழிலாளியான இவருக்கு இசகி கவிதா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் இசகி கவிதாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இதுகுறித்து அறிந்த இசகி கவிதாவின் தந்தை இந்த பழக்கத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் இசகி கவிதா அதை கேட்காமல் தொடர்ந்து ராமச்சந்திரனுடன் பழக்கம் வைத்திருந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இசகி கவிதாவின் தந்தை இருவரையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டார். படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் இசக்கி கவிதாவின் கணவர் சேர்மதுரையை கைது செய்த போலீசார் தப்பியோடிய தந்தை உள்பட இருவரை தேடி வருகின்றனர். பொது கழிப்பிடம் கட்டித்தரக்கோரி ஆண்டிப்பட்டி அருகே ஊராட்சி அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ரெங்கசமுத்திரம் கிராமத்தில் பொது கழிப்பிடம் கட்டித்தரக்கோரி மக்கள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வந்தனர். ஆனால் இதுவரை ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ரெங்கசமுத்திரம் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கோரிக்கைக்கு 1 வாரத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர்.
சென்னை பாரிமுனை அருகே மின்கம்பத்தில் ஏறி மிரட்டல் விடுத்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை போலீசார் பத்திரமாக மீட்டனர். சென்னை பாரிமுனை சாலையில் உள்ள சுமார் 20 அடி உயரம் கொண்ட மின்கம்பத்தில் ஏறிய நபர் கீழே குதித்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நபருடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தீயணைப்புத்துறையினர் ஏணி மற்றும் கயிறு வலையை விரித்து எந்தவித பாதிப்பும் இன்றி அவரை பத்திரமாக மீட்டனர். திருவள்ளூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் குள்ளரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரராஜன் கும்மிடிப்பூண்டி அடுத்து தேர்வாய் கண்டிகை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த பள்ளி மாணவியிடம் சுந்தரராஜன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து குள்ளரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. உடனடியாக ஆசிரியர் சுந்தரராஜனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். வாடகை வாகனங்களுக்கான தவணைத் தொகையை கட்ட 1 வருட கால அவகாசம் அளிக்க வேண்டும் என சாலை போக்குவரத்து சம்மேளன தலைவர் ஆறுமுக நயினார் தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலை போக்குவரத்து சம்மேளனம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் 25 லட்சம் பேரின் குடும்பம் பாதிக்கப்படும் என்றும் கூறினார். அரியலூர் அருகே பூந்தொட்டியில் அலங்கார செடி போன்று கஞ்சா செடி வளர்த்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள குழுமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரமணி. இவர் தனது வீட்டில் உள்ள பூந்தொட்டியில் அலங்கார செடி போன்று கஞ்சா செடியை வளர்த்து வந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சுமார் 5 அடி உயரத்தில் வளர்ந்திருந்த கஞ்சா செடியை பறிமுதல் செய்து அழித்ததோடு வீரமணியையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.